வலிமை. கடலூர் மாவட்டம் பூவாணிக்குப்பம், கள்ளுக்கடைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் விளைநிலங்களில் தேங்கியிருக்கும் தண்ணீர் சாலையில் வழிந்தோடுகிறது. கடலூர் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்தது. பூவாணிக்குப்பம், கள்ளுக்கடைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் முறையான வடிகால் வசதி இல்லாத காரணத்தினால் விளைநிலங்களை மழைநீர் மூழ்கடித்திருக்கிறது. விளைநிலங்களிலிருந்து வெளியேறிய மழைநீர் சாலைகளில் வழிந்தோடுகிறது. கள்ளுக்கடைமேடு கிராமத்தில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்திருக்கிறது. முட்டி அளவு தண்ணி இருக்குது. ஊர் உள்ள படுக்கிறதுக்கே இடம் இல்லாத நைட்டெல்லாம் அங்கே சமுதாய கூடத்தில் படுத்திருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நிறையா அதிகமாக பாதிப்பு வந்திருக்கு. இப்போ வர்ற தண்ணியில் நாங்கள் எங்கே இருப்போம்னே தெரியல. இது வரைக்கும் ரோடு கிராஸ் ஆகிற தண்ணியும் நிறையா இருக்குது. நாங்கள் இதுக்கு மேலே எங்கே போய் எங்கே தஞ்சம் போடுறதுன்னு தெரியாமல் இப்போ நாங்கள் தவிச்சிக்கிட்டு ரோட்டில் வந்து ஏதாவது நிவாரணம் வருமா, ஊர் உள்ள ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி வர்ற போகிறவங்கள எல்லாரையும் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம். வீடெல்லாம் எப்படி இருக்குது சார்? வீட்டுக்குள்ளே படுக்கவே முடியாது, முட்டி அளவு தண்ணி இருந்துகிட்ருக்கு சார். மன்னார் வளைகுடா பகுதியில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தின் 7 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வங்கக்கடலில் உருவான புரவி புயல் வலுவிழந்து தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு பரவலாக மழைக்கு வாய்ப்பிருக்கிறது. குறிப்பாக நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும், திருவள்ளூர், காஞ்சிபுரம், சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்பிருக்கிறது. இனி எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். திருச்சியில் கொரோனா விதிகளை மீறியதாக ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகள் 40 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். நடிகர் ரஜினிகாந்த் அடுத்த மாதம் அரசியல் கட்சி தொடங்கப் போவதாக நேற்று முன்தினம் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகள், ரஜினி ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர். திருச்சி ரயில்வே சந்திப்பு அருகே உள்ள வழிவிடு வேல்முருகன் கோவிலில் இதற்காக நடந்த சிறப்பு வழிபாட்டில் ஏராளமானோர் கூடியதால் மாவட்ட செயலாளர் கலீல் உள்ளிட்ட 40 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தென்காசி மாவட்டம் வடகரை அருகே உள்ள மலையடிவார கிராமங்களில் 100க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் நாசம் செய்துள்ள ஒற்றை யானையை வனத்திற்குள் விரட்ட வேண்டும் என விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். 30 வருட பயிரான தென்னையை யானை வேரோடு பிடுங்கி அட்டகாசம் செய்வதாகவும் இதற்கான இழப்பீட்டை மாவட்ட நிர்வாகம் தருவதில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடந்த 2 நாட்களில் மட்டும் ராயர்காடு, சீவலங்காடு, சென்னாபொத்தை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 100 தென்னை மரங்களை யானை அழித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். சிவகாசியில் அட்டை மற்றும் காகிதம் தயாரிக்கும் தொழிற்சாலையில் கொத்தடிமைகளாக நடத்தப்பட்டு வந்த 30 தொழிலாளர்களை நீதிபதிகள் குழுவினர் மீட்டனர். பட்டாசு தயாரிப்பை பிரதான தொழிலாக கொண்டிருக்கும் சிவகாசியில் அதனை சார்ந்த அச்சு மற்றும் அட்டை காகித தொழிற்சாலைகளும் அதிகம் உள்ளன. அங்கு வடமாநிலங்களிலிருந்து தொழிலாளர்களை அழைத்து வந்து சம்பளம் கொடுக்காமல் கொத்தடிமைகளாக வேலை வாங்கி வருவதாக புகார் எழுந்தது. அதன் பேரில் நீதிபதிகள் மாரியப்பன் தலைமையிலான குழு சுக்கிரவார்பட்டி பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளில் ஆய்வு மேற்கொண்டது. அட்டை தொழிற்சாலை ஒன்றில் சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் 30 பேர் குழந்தைகளுடன் கொத்தடிமைகளாக பணியாற்றி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்கள் மீட்கப்பட்ட நிலையில் உடனடியாக சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தமிழகத்தில் நிவர் புயல் பாதிப்புகளை கணக்கிடுவதற்காக மத்திய உள்துறை இணைச் செயலாளர் தலைமையில் மத்திய குழு இன்று தமிழகம் வருகிறது. டெல்லியிலிருந்து ஏர் இண்டியா விமானத்தில் மதியம் 1 மணிக்கு சென்னை வரும் இந்த குழு தனியார் நட்சத்திர விடுதியில் ஓய்வெடுக்கிறது. மாலை 3 மணி முதல் 4 மணி வரை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மற்றும் தலைமைச் செயலாளரோடு புயல் பாதிப்பு குறித்து ஆலோசிக்கவிருக்கிறார்கள். அதன்பின் 6ஆம் தேதி முதல் குழுவினர் மழை வெள்ளத்தால் பாதித்த தென் சென்னை, செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஆய்வை முடித்துவிட்டு புதுச்சேரி செல்கின்றனர். 7ஆம் தேதி புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் ஆய்வு செய்ய உள்ளனர். இதேபோன்று 2ஆவது குழுவினர் ஞாயிறு காலை வடசென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஆய்வு செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் வெள்ள பாதிப்புகள் குறித்து மத்திய குழு அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்கிறது. மத்திய அரசின் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி மாவட்ட தலைநகரங்களில் திமுக சார்பில் இன்று கருப்புக் கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக திமுக தலைவர் ஸ்டாலின் விடுத்திருக்கும் அறிக்கையில் விவசாயிகளின் வாழ்முறையை பறிக்கும் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என திமுக தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும், நீண்டகால விளைவுகளை உள்ளடக்கிய மசோதாக்களை மிக குறுகிய கால இடைவெளியில் மத்திய அரசு நிறைவேற்றியதாகவும் விமர்சித்திருக்கிறார். டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் காலை 10 மணி அளவில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும், சேலத்தில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் தாம் பங்கேற்க உள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்.
மத்திய அரசின் வேளாண் சட்டங்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எந்த வகையில் ஆதரிக்கிறார் எனவும் ஸ்டாலின் வினவியிருக்கிறார். சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளின் கல்வி கட்டண நிர்ணயத்தில் தலையிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அதிக கட்டணத்தை ரத்து செய்து குறைத்து நிர்ணயிக்க உத்தரவிடக் கோரி நெல்லையைச் சேர்ந்த கிரகாம்பல் என்பவர் தாக்கல் செய்த மனு நீதிபதிகள் என் கிருபாகரன், பி புகழேந்தி அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தனியார் கல்லூரிகள் தங்களது உள்கட்டமைப்புகளை வைத்து கட்டணத்தை நிர்ணயிப்பதாக கூறிய நீதிபதிகள், உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி குழு அமைத்து தனியார் கல்லூரிகளில் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் அதில் தலையிட முடியாது என்று கூறி வழக்கை முடித்து வைத்தனர். சென்னை மதுரவாயிலில் தனியார் மருத்துவக் கல்லூரி நிர்வாகி வீட்டிற்குள் சிபிஐ அதிகாரி போல நுழைந்து 10 கோடி பணம் கேட்டு மிரட்டிய 5 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆலப்பாக்கத்தில் மருத்துவக் கல்லூரி நடத்தி வரும் ராகேஷ் என்பவரின் வீட்டிற்குள் சிபிஐ அதிகாரிகள் போல் புகுந்த 5 பேர் அவரை மிரட்டி 10 கோடி ரூபாய் பணம் கேட்டுள்ளனர். சந்தேகமடைந்த ராகேஷ் போலீசாருக்கு தகவல் கொடுத்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் 5 போலீஸ் சிபிஐ அதிகாரிகளையும் கையும் களவுமாக பிடித்தனர். அவர்களில் ராமசுப்ரமணியம் என்பவர் ராகேஷின் முன்னாள் உதவியாளர் என்பதும், ராகேஷின் கோடிக்கணக்கான பணத்தை சுருட்டுவதற்காக அவர் கூட்டாளிகளோடு சேர்ந்து சிபிஐ வேடத்தில் திருட முயன்றது தெரிய வந்தது. கைது செய்யப்பட்ட 5 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். தொடர் மழை காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த 8 நாட்களில் 2 அடி உயர்ந்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த மாதம் 27ஆம் தேதி இவ்வாண்டில் 4வது முறையாக 100 அடியை எட்டியது. நிவர் மற்றும் புரேவி புயல் காரணமாக பெய்து வரும் மழை காரணமாக பாசன தேவை குறைந்து மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா மற்றும் கால்வாய் பாசனத்திற்கு மொத்தம் 1000 கன அடி தண்ணீர் மட்டுமே திறக்கப்பட்டு வருகிறது. நீர் திறப்பை காட்டிலும் நீர்வரத்து அதிகமாக உள்ளதால் அணை நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. கடந்த மாதம் 27ஆம் தேதி 100 அடியாக இருந்த மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை 102 அடியாக உயர்ந்துள்ளது. தற்போதுள்ள நீர் இருப்பின்படி அணை நிரம்ப இன்னும் 27.75 TMC தண்ணீர் தேவைப்படுகிறது. கரூர் ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்று வழிபாடு செய்தனர். அதிகாலை 2:30 மங்கள இசையும் 3 மணிக்கு விநாயகர் வழிபாடும் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி ஓதுவார்கள் தமிழ் மற்றும் சமஸ்கிருதத்தில் வேத மந்திரங்களை ஓதினர். 900 ஆண்டுகள் பழமையான இந்த கோவிலில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் 48 ரூபாய் குறைந்து 37,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 6 ரூபாய் குறைந்து 4,650 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 20 காசுகள் அதிகரித்து 67 ரூபாய் 70 காசுகளாக உள்ளது.